நண்பர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்க. இன்றைய பதிவில் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ரொம்ப கம்மியான விலையில், குறிப்பாக வந்து எங்கேயுமே இந்த விலைக்கு வாங்கவே முடியாது அந்த அளவுக்கு நல்ல ஒரு முடிஞ்ச வரைக்கும் கம்மியான விலையில் ஒரு சூப்பரான கைக்கரம் மாட்டோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் நம்ம வந்து இப்போ வந்து பார்க்க போகிறோம். இந்த மாடு இருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னாக்கா சேலம் மாவட்டம் ஓமலூர் வட்டம் தாரமங்கலம் அருகே வெண்ணனம்பட்டி அப்படின்ற பகுதியில் தாங்க இந்த கைக்கரவ மாடு விற்பனைக்காக வந்திருக்குதுங்க. இந்த மாட்டோட பல் பார்த்தீங்கன்னாக்கா பல் சேர்ந்த மாடுங்க. பல் எப்படி இருக்குது, மாட்டோட குணம் எப்படி இருக்குது, சுழி எல்லாமே வந்து நான் வந்து தெளிவாக வந்து கை வச்சு காட்டுறேன். வீடியோ மட்டும் கடைசி வரைக்கும் பாருங்கள். பல் சேர்ந்த மாடுங்க கைக்கரவ மாடு. இந்த மாட்டோட சுழியை பொறுத்த வரைக்கும் ராஜா சுழி கரெக்டாக ஸ்தானத்தில் இந்த இடத்துல இருக்குதுங்க. எத்தி சுழி இந்த இடத்துல வந்து ஒரே சுழி தான், எத்திலையும் ஒரே சுழி, முதுகுமேலையும் ஒரே சுழி, எல்லா சுழியுமே சுத்தபத்தமாக இருக்குது. இந்த மாடு பார்த்தீங்கன்னாக்கா கண்ணு போட்டு அதாவது ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஆயிருக்குமா அப்படின்னு சொல்லி கூட நினைக்கலாம், அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாதுங்க. மாடு வந்து கண்ணு போட்டு சரியாக 5 மாதம் ஆகுது. கிடாரிக்கண் வந்து போட்டிருக்குது. மாட்டுக்காரங்க வந்து கண்ணுக்குட்டியை வந்து அவங்க வந்து வச்சுக்கிட்டாங்க. மாட்டை மட்டும் பொந்தே நம்ம விற்றுறோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. என்ன காரணத்தினால அவங்க கொடுத்துட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா அவங்க கிட்ட தீவனம் ரொம்ப வந்து வறட்சிங்க, தீவனமே இல்லை. அந்த ஒரு காரணத்தினால்தான் மாடும் வந்து உடச்சலாக இருக்குது. அவங்ககிட்ட பராமரிப்பு இல்லாதனால தான் மாட்டை கொடுத்துட்டாங்க. கண்ணு போட்டப்போ பார்த்தீங்கன்னாக்கா இளங்கரவையில் ரெண்டு வேலைக்கு சேர்த்து 15 லிட்டர் கரை வந்து இந்த மாடு வந்து கறந்துருக்குதுங்க. 15 லிட்டர் கறந்துட்டு இருந்த மாடு தீவனம் குறைய குறை பால் குறைஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்மகிட்ட வர்ற கறவை பார்த்தீங்கன்னா இந்த மடிக்கால் இருக்கிறதுக்கு நாங்கள் 10 லிட்டர் சொன்னாலும் நீங்கள் வந்து தாராளமாக நம்பி தான் வாங்க போகிறீங்க. ஆனால் அந்த அளவுக்குலாம் வரல. ரெண்டு நேரமும் சேர்த்து 4 லிட்டர் பால் இப்போதைக்கு வந்துட்டு இருக்குதுங்க. நீங்கள் இந்த 4 லிட்டர் பாலையும் கறந்து பார்த்து கூட பிடிச்சிக்கலாம். 4 லிட்டர் வந்து நம்மகிட்ட கறந்துட்டுருக்குது. நீங்கள் வந்து கொண்டுட்டு போயிட்டு இன்னும் ஒரு வாரம் ஒரு 4-5 நாள் நல்லா தாலிலாம் வச்சு நல்லா மாட்டை பராமரிப்பு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கறை வந்து சேர்ந்தே வரும். இளங்கரவ மாட்டோட மடி எப்படிமோ அந்த மாதிரி மடி செட்டு வந்து இன்னும் அப்படியே இருக்குதுங்க. ரொம்ப வந்து அந்த மடி ஒவ்வொரு மாடு பார்த்திங்கனாக்கா மடிகள்லாம் சுண்டி போயிடும், அதாவது வருஷ கணக்கில் ஆயிடுச்சு அப்படின்னாக்கா. இது வந்து 5 மாதம் அது கண்ணே போட்டு இந்த மாட்டோட விலைன்னு பார்க்கும்போதுங்க 21,500 ரூபா மட்டும்தான் ரேட்டே நம்ம சொல்லிருக்கிறோம். இந்த ரேட்டுக்கு எங்கேயுமே இவ்வளோ ஒரு சாதுவில் இவ்வளோ மடிகளில் காம்பு சுத்தத்தில் சுழி சுத்தத்தில் இந்த மாதிரியான மாடு கண்டிப்பாக கருப்பு விலையில் வாங்கவே முடியாது. 21,500 தான் சொல்லிருக்கிறோம். 21,500 சொன்னாலுமே அதுலேருந்து இதை ஒரு கொஞ்சம் அனுசரித்து பண்ணி கொடுக்குறோங்க. ஏன்னா நாங்கள் சொல்கிறது ரேட்டே ரொம்ப ரொம்ப கம்மியான ரேட்டு தான். மாடு பிடிச்சிருந்தது அப்படின்னாக்கா உடனே வந்து கூப்பிட்டு பேசுகிறேங்க, கண்டிப்பாக வந்து அனுசரித்து பண்ணிக்கலாம். மடிக்கு வச்சு ஏதாவது இருக்குதா என்னென்னு நான் வந்து கை வச்சு காட்டுறேன். மாடு பாருங்கள் நீர் விடுது, உண்மையிலேயே வந்து சூப்பரான சகுனம். அதாவதுங்க மாட்டோட குணம் வந்து நீங்கள் நல்லா பாருங்கள். சின்ன குழந்தைங்க வந்து மடியில் வந்து கை வச்சுக்கலாம், குழந்தைங்க காம்பில் வாய் வச்சு கூட பால் குடிக்கலாம், அந்த அளவுக்கு நல்ல குணத்தில் இருக்குது. தங்க மடியில் கை வச்சு கட்டு அடிவயிறு வரைக்குமே நரம்பு ஓடும். அதே போல இந்த ஆண்ட பக்கமும் அதே சைஸ்ல நல்ல பெரிய நரம்போட்டமும் ஓடுங்க. ரெண்டு நரம்பு ஓடும் பெரும்பெரும் நரம்பா. நல்லா இளங்கரையில பாத்தீங்கன்னாக்க 15 லிட்டர் கரை வந்து கறந்த மாடுங்க. இப்போ வந்து 4 காம்பிலே வந்து பால் வந்து கறந்து காட்டுறேன் பாருங்க. பைப்பில் வர மாதிரி தாங்க தமிழ் பாருங்கள் எந்த அளவுக்கு வருதுன்னு பாருங்க. மடிசெட்டு பாருங்கள் நல்லா ஒரு 15 லிட்டர் கறவை கறந்த மாடுங்க. இந்த விலைக்கு வந்து உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப கம்மியான ரேட்டுங்க. இன்றைக்கி வந்து ஒரு கண்ணுக்குட்டி வாங்கணுன்னா கூட 20,000 கீழே வந்து கண்டிப்பாக நல்லதாக வாங்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி மாட்டோட பல் வந்து பாருங்கள், 8 பல்லும் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. பல் சேர்ந்த மாடு தாங்க, ஆனாலும் பல் வந்து ரொம்ப மோசமான பல்லோ இல்லை ரொம்ப சிறு பல்லோ அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. பல் சேர்ந்த மாடு தான், ஆனாலும் வந்து பல் நல்லா இருக்குதுங்க. கூப்பிட்டு பேசுங்க, அனுசரித்து பண்ணிக்கலாம். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றிங்க.